Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. Mega combo say, summer chill out say, neenga namba mudiyada thallubadi vilai. வணக்கம் சார். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்டர்வியூ பண்றதுல. சார் முதல்ல வாழ்த்துக்கள் சார். யூடியூப்ல 12 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்குது பாட்டுடைய ரீச். சரி சரி. சார் இந்த பாடல் ஒர்க் பண்ண உங்களுடைய அனுபவம் பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி கோக் ஸ்டுடியோல பாடணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அது வந்து சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி விட்டேன். ஒரு நாலு நாளாச்சு. அப்போனா மகள்கிட்ட சொன்னேன், கோக் ஸ்டுடியோன்னு இருக்கான், அதை பற்றி எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் அவ்வளோ எடுத்துக்கல, அதில் பாடுறதுக்கு கேட்டாங்க, நான் பார்க்கலான்னு சொல்லிட்டேன். இன்னும் பாப்பி இருக்கீங்க நீங்கள். கோக் ஸ்டுடியோ வந்து இன்டர்நேஷ்னலில் போகிறது, அதில் பாடுனா ஒரு நமக்கு நல்ல ஒரு பிரபலம் கிடைக்கும், நீங்கள் அதை போய் என்ன பேசாமல் நீங்கள் ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அந்த ஒன்று அங்கேருந்தபடியே ஃபோன் அடித்தேன். சரிங்க நான் பாடுறேங்க அப்படின்னு சொல்லி, சரிங்க அப்படின்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாங்க, ஒரு நாள் சொல்கிறேன் நாங்கள். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸ்டுடியோக்கு வாங்கன்னு. இப்போ என்ன பாடலான்னு நாங்கள் டேர் தான் போயிட்டோம். மாமா நீனு மாமான்னு கோக் ஸ்டுடியோனா அவங்க தானே என்ன என்கரேஜ் பண்ணாங்க. சரி நான் அழிச்சிட்டு போனோம். அண்ணா மேம்பாலத்துக்கு கீழே போயிட்டுருக்கு காரு, அவர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு சின்ன கீபோர்டு ஒன்று வச்சுருக்கேன் நான். ஒரு லைட்டாக வாசிப்பேன் அவ்வளோதான், ரொம்ப இல்லை. வாசிக்கும் போது ஒரு டியூன், அப்போ டியூனை வந்து அப்படியே ஹம்மிங் பண்ணி அவர்கிட்ட முதல்ல ஹம்மிங் பண்ணுறேன். இவங்கள்ட்ட சொன்னேன் எப்படி இருக்குன்னு, அருமையாக இருக்குப்பாட்டாங்க அவங்க, அவரும் சூப்பராக இருக்குன்ட்டார். சரி அதே பாடலாம். அங்கேருந்து போனோம்னா அதுக்கு ஒரு டம்மி லிரிக்ஸ் போட்டு ஒரு லவ் சாங், என்ன லிரிக்ஸ்னு ஞாபகம் இல்லை எனக்கு, ஏன்னா இது வந்து மறந்து போச்சு. அந்த இது பாடி காமிச்ச வந்து டியூன் நல்லாயிருக்கு, ஆனால் அவங்க அண்ணான்னு தான் கூப்பிட்டாங்க, கிருத்திகா நெல்சன். அவங்க அண்ணா நீங்கள் வந்து கொச்சக்கூடாது, இது காதல் பாட்டு தான், நல்லாயிருக்கு, இது அப்படியே தமிழுக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு பாட முடியுமா? இது லவ் டியூனுங்க, அது இது இது எப்படி நீங்கள் வந்து தமிழை வந்து ஒரு கொம்பரியா இளம் பண்ணா வர்ணித்து பாடுங்க, பாவிச்சு பாடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுங்க, என்ன பேனா எடுத்து எழுதினேன். இளமை மாறாத பேரழகி, என்ன இனிக்கின்ற எழில்குமரி, இவ்வளோதான் அப்பொழுதுனுதான், என்ன இனிக்கின்ற எழில்குமரி அப்படின்னு, அமுதம் பொழிகின்ற இசையருவி அவளை எண்ணுகிற அருந்தமிழின்னு போட்டேன். அது என்னங்கன்னா கடைசி வரி அருந்தமிழி, ஆ அழகாக இருக்குண்ணா தமிழ்னே தலைப்பி வச்சிடலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டாங்க. அப்படி அப்போ அந்த டியூனு அதே டியூனு தான் அப்படியே பாடி காமிச்சேன். அப்புறம் சரணம்லாம் உடனே அங்கே எழுதிட்டேன். ஒரு சரணம் பிறகு பார்த்துக்கலாம், இப்போ ஒரு சரணம் போதும், இன்னொரு சரணம் நீங்கள் வீட்டுக்கு போய் எழுதி கேட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து எழுதுனேன் நான் அந்த சரணம் அந்த பாட்டில் வரல, அந்த பாட்டில் வரல, அது ரெண்டாவது சரணத்தை எடுத்துட்டாங்க. அதாவது இலக்கியமும் நீ படைத்தாய், இலக்கியமும் நீ கொடுத்தாய், சிலப்பதிகாரம் நீ இசைத்தாய், சீரிழமை நீ எடுத்தாய் அப்படின்னு வரும். அது அந்த ரெண்டாவது சரணம் அந்த பாட்டில் இல்லை. இப்படி நடந்தது பாடியே எல்லாம் நல்ல சந்தோஷமாக நல்ல அருமையாக போச்சு. ஒரு ஒரு 10 டேக் எடுத்தாங்க, அதில் வந்து அந்த கடைசி டேக் தான் ஓகே இருக்கு. ஆமாம் மேம், இப்போ சாருடைய குரல் அப்படின்றப்போ எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக கட்டி போடும். உங்களுக்கு அவரை பார்க்கும்போது எவ்வளோ அமேசிங்காக இருக்கும், ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காருல்ல. ஆக்சுவலாக எனக்கு என்னோடய அப்பா பண்ணுற ஃபர்ஸ்ட் டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதுன்னா ஆன் த ஸ்பாட் லிரிக்ஸ் எழுதுறது, ஆன் த ஸ்பாட். இப்போ ஸ்டேஜில் கூட நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கேன். அது டெம்பிள்ஸில் நிறையா, அது ஆக்சுவலி ஜாலியாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. அந்த என்னோட ஏஜ் க்ரௌடும் நிறையா வருவாங்க, அவங்க ஆன் த ஸ்பாட் அது ஃபன்னி ஸ்டோரிஸ் சொல்கிறது, அது எதோ சொல்லுவீங்களே நிறையா ஜோக்ஸ், ஆன் த ஸ்பாட் லிரிக்ஸ், டியூன் கூட அவங்களே கம்போஸ் பண்ணி பாடுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக க்ரியேட்டிவாக அப்படியே எழுதி அந்த லைவ்லி ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. சார் இப்போ இசையில் எத்தனையோ வகை இருக்குது சார், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் அதை பிரதிபலிக்கக்கூடிய இசைனு. இந்த மக்கள் இசை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், என்னோடய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மக்கள் இசைக்கிற சொல்ல நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் நாட்டுப்புற பாட்டும்பாங்க, இல்லைன்னா டப்பாங்குத்து பாட்டும்பாங்க, நாட்டார் இசைம்பாங்க, எதுவும் கிடையாது. மக்கள் இசைங்கிறது தான் சரியான சொல். இந்த மக்கள் இசைங்கிற சொல்ல கொண்டு வந்தது நாங்கள் தான், பெருமையோடு நாங்கள் சொல்லுவோம். மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அந்த இசை வழியாக வருது. ஒரு நாட்டினுடைய ஒரு இனத்தினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை அறிய வேணும்னா முதல்ல நீங்கள் அந்த முதன்மையானது மொழி, அப்புறம் அவர்களுடைய உடை, அப்புறம் உணவு, இப்படியெல்லாம் வரும். சூப்பர் சார். இப்போது கோக் ஸ்டுடியோ ஷான்ரோல்டன் சார், இந்த மாதிரி ஒரு பிராண்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நான் இப்போது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அப்பா கோக் ஸ்டுடியோவில் தமிழுக்கு பாடுறேன்னாங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்குதுன்னாங்க சீசன் 1. ஸோ அப்போ கேட்கும் போது ஜாலியாக இருக்குமேன்னு அப்படி யோசித்தேன். நான் ஆக்சுவலி போகிறதா பிளான் பண்ணல, சும்மா அன்றைக்கி சாட்டர்டே ஸ்கூல் லீவ் போட்டிருந்தேன், அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா தூங்கிட்டு இருந்தேன். அப்பா திடீர்னு கிளம்புறேன், இன்னும் ஒரு மணி நேரத்தில் கிளம்புறேன் ஸ்டுடியோக்கு அப்படின்னாங்க. சரி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அது எப்படி ஒரு ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி கம்போஸ் பண்ணுவாங்க, எப்படி எழுதுவாங்கன்னு பார்க்கலான்னு சும்மா தான் நான் போனேன்.
சும்மா அங்கே போனோடனே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு தெரியல. ஆக்சுவலாக போனோன்னு தான் எனக்கு திரும்பி போனேன், சும்மா போனேன். வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அவ்வளோ சந்தோஷமோடு வந்தேன். ஏன்னா அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வோக்கல்ஸோடு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபேர்வெல் போயிட்டு இருந்தது. அப்போது நடு இவெண்டில் ஷான் ரோல்டன் சாரோட டீம் கால் பண்ணி இந்த கோக் ஸ்டுடியோ தமிழ் டைட்டில் சாங் பாடுறதுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ உடனே கிளம்பி போயிட்டேன். சூப்பருங்க. ஸோ ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடிருங்க. ஆசை மொழி தரும் பாடலுக்கு உயிர், ஓசை வழி கதைகள் பேசும் எங்கள் விசை. ஆளுக்கு ஒரு பெயர், ஊருக்கு ஒரு தோனி, ஒன்றினைய கேட்டிடுமே ஒரே ஒளி. இது நம்ம இசை. சூப்பருங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னும் அந்த வாய்ஸ் வந்து எங்களுக்கு கேட்கும்போது. சார், இப்போது மேடைகளில் எவ்வளவோ பாடியிருந்திருப்பீங்க, அதை தாண்டி அப்படியே சினிமாவில் வந்து பாடுற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது வந்து நிறைய ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் ஒரு பதிவாக அமைஞ்சிருது படங்களில். அது எப்படி சார் பார்க்குறீங்க அந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள்? அது என்னென்னா, அந்த திரைப்படத்தில் நிறையா நான் பாட்டு பாடியிருக்க வேண்டியது, என்னோட நேரம், எனக்கு கிடைச்ச பாட்டெல்லாம் தமிழுக்கு எதிரான சொற்கள் அமைந்த பாடல், தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான வரிகள் அமைந்த பாடலாக போச்சு. அப்போ இந்த பாடு பாட முடியாதுங்க. இரட்டை அர்த்தம் சொல்கிறீங்களா? இரட்டை அர்த்தம் தான் கூட பரவாயில்ல, ஆபாசம். இந்த பாட்டு பாட முடியாதுங்க அப்படின்னு அத்தோடு பாட முடியாதுன்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். ஆனால் வண்டியில் வரும்போது என் மனசு நேரிடுது, இப்படிப்பட்ட பாட்டு தமிழ்நாட்டில் வரவே கூடாது, இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி, யாரை பிடிக்கலான்னு சொல்லி, சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லி, அதை மிரட்டி எல்லாம் எடுத்துருக்கேங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் ஒரு ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்கிறேன். அதாவது, அட்ரா தண்ணி அடிடா, அடித்தா ஞானம் பிறக்குண்டா, பட்டுக்கோட்டை தத்துவண்டா அப்படின்னு ஒரு பாட்டு. நீங்கள் பட்டுக்கோட்டை தத்துவம்னு எதை சொல்கிறீங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தானே? ஆமாம். இது அநியாயம் இல்லைங்களா? எங்கெங்கே பட்டுக்கோட்டை வந்து தண்ணி அடுறான்னு சொல்லியிருக்காரு. சின்ன பிள்ளை செய்திகளான பாடியிருக்காரு. கண்ணத்தில் ஒன்றே ஒன்று கடனாக தாட, கண்ணத்தில் முத்தம் ஒன்றுன்னு சொல்லியிருக்கலாம்ல, அதை கூட அவர் கண்ணத்தில் ஒன்றே ஒன்று கடனாக தாடான்னு போட்டிருக்கிறாரு. நீங்கள் அவர் போய் தண்ணி அடிறான்னு, கண்ணதாசன் காரைக்குடி, பேரை சொல்லி ஊற்றிக்குடி அப்படின்லாம் பாடும்போது இதை போடக்கூடாதா? என்னை யானைக்கு அறம்னா குதிரைக்கு குடுறோமா? ஒருத்தன் தப்பு பண்ணால் மறுபடியும் நீங்கள் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? இந்த பாட்டு வேணாங்க, இந்தாங்க அப்படின்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். நெருடுது. சரி, எப்பேற்பட்ட கவிங்க என்னை கொண்டு போய் அடுறா தண்ணி அடுற, இந்த பாட்டு வரக்கூடாது. உடனே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த ரசிகர் மன்றம் இருக்கு, அவங்க ஊருக்கு அடிச்சிட்டேன் போன அன்னைக்கு தானே. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே சென்னையில் இருக்காங்க, அது குடம்பாக்கத்தில் இருக்காங்க. ஆஹா, நல்லதாக போச்சு. அப்படி 10 பேர் காமிட்டாங்க, ஸ்டுடியோ பேரை சொல்லிவிட்டேன். இப்படி தான் நேராக போங்க, நேராக போயிட்டாங்க. போயிட்டு வந்துச்சுன்னா தொலைச்சி விடுவேன் அப்படின்னு எல்லாம் பண்ணால் பாட்டு எடுக்கலை, ரெக்கார்டு நின்று. சார், இப்போ இந்த ட்ரெண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே போகும்ல, இசையில் நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சினிமா பாடல்கள் அப்படின்னே நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆமாம், இப்போ என்னென்னா, இந்த மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது குறைஞ்சி போச்சு. இப்போ மியூசிக் கம்போசர்லாம் பார்த்தீங்கன்னா, மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு இப்போ ஆளே இல்லை. ஏன்னா அவங்களே அதான், எல்லாம் எலக்ட்ரானிக் வந்து போச்சு. வயலினா எல்லாம் கீபோர்டில் வந்துடுது. எது வந்தாலும் பூனை கத்துற போது கொண்டு கீபோர்டில் இருக்கு. ஜென்ரலாகவே மியூசிக் ஹீல்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, நம்ம பாட்டு கேட்கும்போது நம்ம மனசு ரொம்ப லைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஒப்பீனியன் அதை பற்றி? நீங்கள் அப்பாவை பார்த்துருப்பீங்க, அம்மா பாடுறதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு மியூசிக் பிடிச்சி பேஷனாக மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு டைமில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மியூசிக் அதை மறக்க வைக்கணும், அந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கா? கண்டிப்பாக. எவ்ரிடே ஐ வுட் சே தட் மியூசிக் இல்லாமல் வாழ முடியாது. என்னால் எவ்ரிடே இப்போது சந்தோஷமாக இருக்கும்போது மியூசிக், சோகமாக இருக்கும்போது மியூசிக், எதுவும் ஃபீல் பண்ண முடியாதுன்னா கூட மியூசிக் தான். இப்போது ஆக்சுவலாக அது இல்லாமல் ஐ கெனாட் லிவ். ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் மியூசிக். இப்போ கூட அங்கே வாட் ஆர் யூ கிரேட்ஃபுல் ஃபார் கேட்டிருந்தாங்களே, அந்த ஐஸ்கிரீம் மியூசியம், அதில் மியூசிக்னு போட்டுட்டு வந்தேன். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேருந்தே. சார், இப்போது எவ்வளவோ பாட்டு வந்திருக்கு சார், ஆமாம், இப்போயும் வந்துட்டுருக்கு, வரப்போகுது. எல்லாம் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய பாடல்கள் மேலதான் அதிகமா வந்து நாட்டம் போகுது. அதை கேட்கும்போது தான் ஏதோ ஒரு மாதிரி கனெக்டடா ஒரு ஃபீலிங் சார். அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? பழைய பாடல்கள்லாம் வந்து என்னன்னா, பாட்டு எழுதி அதுக்கு மெட்ட வச்சது அதிகம். இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் பாடல்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாட்டு முதல்ல எழுதிடுவாங்க, அந்த லிரிக்ஸ் தகுந்தது போல இசை போகும். இந்த வேறுபாடு தான் அது பழைய பாட்டுக்கு மனசில் பட்டு நிற்கிறது காரணம். பழைய பாடல்கள் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி எதுக்கு முனை கடை கடன்னு உட்காருதா? அப்போ எளிமையில் வந்து உட்காந்துரும்.
இப்போ உள்ள ஒரு பாட்டை நீங்கள் அந்த வரிகள்லாம் சொல்லுங்கன்னா நாலு சொல்லுவாங்க, அஞ்சாவது வரி மறந்துடும். ஏன்னா நான் குறை சொல்லலை, அமைப்பு அப்படி, அமைப்பு அப்படி இருக்குது. அதனால் இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம், அது இப்படி போய்கிட்டு இருக்கு காலத்தின் கட்டாயம். அதனால் இப்படி இப்போ இசையினுடைய இது மாறும்பொழுது அதை ஏற்றுக்கத்தான் வேண்டியிருக்குது. அதை ஒன்றும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். சூப்பர். அப்பா பாடினதுலேயே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட் சாங்னா என்ன? இல்லை நீங்கள் அவர்கிட்ட இதை பாடி காட்டுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஏதாச்சும் சாங்னா? நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ரப்பர் பொம்மை, ஒரு ரப்பர் நாய் சாங் இருந்தது, அது ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு தெரியல. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நாய்க்குட்டி வேணும் வேணும்னு சொல்லுவேன், ஆனால் அம்மாவுக்கு அப்போ பிடிக்கல நாயெல்லாம். அப்போ வந்து அப்பா ஒரு ரப்பர் பொம்மை நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்து அதை பற்றியே பாடி, அது ஆன் த ஸ்பாட் அகைன் பாட்டு எழுதி பாடினாங்க. அது ஞாபகம், வாலை வாலை ஆட்டாது வள்வல் என்று குறைக்காது, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடித்த நாய்க்குட்டி, அங்கும் இங்கும் ஓடாது அதனால் தொல்லை கிடையாது, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எனக்கு பிடித்த நாய்க்குட்டி, பாலும் சோறும் உண்ணாது பக்கமடைத்தால் வாராது, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி எங்கள் பாப்பாவுக்கு பிடித்த நாய்க்குட்டி. அப்படி என்ன நாய்க்குட்டி, அதிசயமான நாய்க்குட்டி, அப்பா எனக்கு வாங்கி தந்த ரப்பர் பொம்மை நாய்க்குட்டி. சூப்பராக இருந்துச்சு சார். உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி லவபிளான சாங்ஸோ லிரிக்ஸோ இருக்கும்ல அப்பா கிட்ட இருந்து? அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு ரொம்ப ஃபன்னியான பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கோழி பாட்டு. விரட்டி பிடிக்கையில் என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி, நான் ஊர்வலம் போகிறேன் என்று தான் சொல்லுமா வீட்டு கோழி, ரெக்கையை பிடுங்கையில் என்னதான் சொல்லுமா வீட்டு கோழி, நான் ஷேவிங்கு பண்ணிக்கிறேன் என்று தான் சொல்லுமா நாட்டு கோழி, வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லுமா வீட்டு கோழி, நான் சுடு தண்ணி குளிக்கிறேன் என்று தான் சொல்லுமா வீட்டு கோழி, மஞ்சள் தடவையில் என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி, நான் மஞ்சள் தேச்சி குளிக்கிறேன் என்று தான் சொல்லுமா வீட்டு கோழி, கத்தியால் இருக்கையில் என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி, நான் ஆபரேஷன் செஞ்சுக்கிறேன் என்று தான் சொல்லுமா நாட்டு கோழி, எண்ணெயில் பொறிக்கையில் என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி, நான் ஆயில் பாத்து எடுக்கிறேன் என்று தான் சொல்லுமா நாட்டு கோழி, பயத்துக்குள்ளே போவையில் என்னதான் சொல்லுமா வீட்டு கோழி, நான் உலகத்தை பார்க்க போகிறேன் என்று தான் சொல்லுமா வீட்டு கோழி, பயத்துக்குள்ளே போன பின்னே என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி, இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுதா நாட்டு கோழி. சார் சூப்பர் சார், இப்படி கிடைச்சா நம்ம டெய்லி கேட்டுட்டே இருக்கலாம் ஏதாச்சும் ஒன்று. சார் அந்த தென்றலில் இருக்கக்கூடிய அந்த மாட்டு வாழை பிடிச்சிருந்ததுல அந்த லைன் மட்டும் பாடுங்க சார். மாட்டு வாழை பிடிச்சி மாட கோலம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேன் ஐயா ஏமாச்சி இன்னைக்கு, மஞ்சி வீரட்டுக்குள்ள மயில கால கடைக்கு தங்க செயின் எடுத்து தந்தேன் ஐயா, என் தங்கத்துக்கு என் ஆனந்திக்கு பிடிக்குமுன்னு ஆலமர பொந்துக்குள்ளே ஆலமும் பிடிச்ச கிளே ஆதியில பறந்துருச்சே, என் பச்சை கிளி அது பறந்த பிள்ளை நான் ஒத்த கிளி நாள செத்த கிளி, தந்தன 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 தந்தன. அப்பாவுடைய குரல் இருக்குல்ல அந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரேட்னு சொல்லுங்களேன். ஏன்னா அந்த பாட்டு எப்பயோ வந்தது, இப்போ கேட்கும் போதும் அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த வாய்ஸ் லைவாகவே அது குறையவே இல்லைல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்? அவங்க அப்பாவோட வாய்ஸ் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங் வாய்ஸ் இருக்கிறனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அப்படியே அவங்க நோட் ஹோல்ட் பண்ணுறது நல்லா லாங்காக ஹோல்ட் பண்ணுவாங்க, நானே யோசிப்பேன் வலிக்காதா த்ரோட், வலிக்காதா உங்களுக்கு சொல்லித்தான் சொல்லுவேன் அப்பப்போ. அதான் ஊரில் என்ன கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்ருந்தோம், அதில் வந்து கொல்லையில கொய்யா மாறா கொண்டையில தழம்புவு தழம்புவு வாசத்தில தான் மயங்கி மோகத்தில சோழ போரி மத்தியில சுட்டு வச்ச தோசை போல நிலவு இருக்கிற நேரத்தில் அப்படி மஞ்ச மஞ்ச மணக்குதடி இப்படி என்னடா இவ்வளோ நேரம் இருக்கிற மூச்சு நின்று போகுது அப்படி என்னடாப்பா அப்படின்னு அவங்க பாட்டே விட்டுட்டு இறங்கி வந்தோன்னே அவங்க அழுகுறாங்க, நீ என்ன இப்படி பாடுற, அது அது இப்படி சப்பனை குட்டி உட்காரும்போது நல்லா வரும், இப்போ இங்கே சரியாக வரல, சப்பனை குட்டி உட்காந்தும் போது நல்ல பிரீத் கிடைக்கும்.
அதோட இல்லை பாடகருக்கெல்லாம் இது சாதாரண ஏமா நீ இதுக்கு போய் அழுகுறீங்க அப்படின்னு இப்படிலாம் பாடப்படாது நீ அது ஏன் அப்படி பாடுற அப்படின்ட்டு ரொம்ப ஏன்னா பிள்ளை இல்லை அந்த ஒரு ஆமாம் இப்போ கூட அந்த மாதிரி சரசமையாக எனக்கு மூடு வந்துச்சுன்னா அப்படியே லாங்காக பிரீத் கொடுப்பேன் உட்காரும்போது நல்லா பிரீத் கிடைக்கும் இப்போ இந்த இந்த மாதிரி சேரில் உட்காந்துலாம் வராது நின்றுட்டும் வராது உட்காந்துருக்கும் போது தான் வரும் அந்த பொசிஷன் நல்லா வரும் ஆ நல்லா வரும் ஓகே சார் சார் அந்த வகையில் வித்யாசாகர் சார் கூட நீங்கள் நிறையா பாடல்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருடைய அந்த ஒரு புரிதல் இருக்கும்ல ஏன்னா அந்த பாட்டு ஒவ்வொன்றும் மேஜிக் மாதிரி இருக்குது எனக்கு இப்போ கேட்கும்போது கூட அப்படி தான் இருந்தது ஆனால் அவருக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று இருந்தது தந்தன 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 அதெல்லாம் ஒரு வருவார் அது வருமானட்டு ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு 3 hours டைம் தரேன் நீங்கள் ஏன் 3 மணி நேரம் சொல்கிறார் இவர் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ எல்லாம் உள்ள விஷயம் இருக்குது போல அதனால தான் 3 மணி நேரம் சொல்கிறாருன்னு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல டயலாக்லாம் வருது ஸோ அதுக்கு தான் நான் ஏன் சொன்னேன்னா அந்த டயலாக்லாம் நீங்கள் வந்து ஒரு அதில் வந்து அழுத்தமும் இருக்கணும் சோகமும் இருக்கணும் சொற்களும் அழுத்தமாக உட்காரணும் அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்புறம் 1.5 மணி நேரத்துலேயே போயிட்டேன் பாடலாம் அப்படின்னு அப்போ உள்ளே போனோடனே பாடிவேன் அவர் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா அப்படின்னு ஒரு ஒரு சவுண்டு கொடுப்பேன் அப்பா என்ன அழுத்தம் அது அது ஒரு ஒரு ஆணையிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே சோகமும் இருக்குது அது ரொம்ப பிடிச்சிருந்தார் தங்கர்பச்சானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து முதல்ல தங்கர்பச்சானுக்கும் அந்த வித்யாசாகருக்கும் ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் இந்த ஒரு பாடல் இந்த பாடல் மூலமாக ஆமாம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்க ஃபேவரேட்டான ஒரு சாங் அது இருக்குது ஃபைனலி எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது உங்களுக்கு அப்பாவை நினைக்கும் ரொம்ப ப்ரௌட் தான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ப்ரௌட் அருமைங்க நிறைய பாட்டு நான் பாடியிருக்க வேண்டியது காரணம் வந்து இந்த இரட்டை பொருள் படம் எவ்வளோ நான் சில சமயம் இந்த பாட்டை கிழித்து தூக்கி வீசியிருக்கிறேன் நான் அந்த இசையமைப்பாளர் பேரை நான் சொல்ல மாட்டேன் பெரிய இசையமைப்பாளர் தான் அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு இந்த பாட்டை அப்படி போட்டு வந்திருக்கேன் சில பேர் பாட்டை கிழித்து அந்த லிரிக்ஸ் எழுதினவர் மூஞ்சிலே வீசிட்டேன் அந்த மாதிரி மோசம் சொல்ல முடியாது தாய்மார்கள் இதை பார்த்துட்டு இருப்பாங்க அசிங்கம் அதெல்லாம் வந்து அப்படி ஒரு காசு அப்படி ஒரு பொழப்பு நான் பாடகன்னா எதை ஒன்றாலும் பாடனா நான் பாடகனாக மட்டும் இருக்க விரும்பலை ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதனாக ஒரு தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் ஆனால் அதையும் ரசிக்கிறாங்க இல்லை சார் அந்த கூட்டமும் அந்த ரசிக எத்தனை நாளைக்கு இங்கே நிற்காது எத்தனை நாளைக்கு நிற்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டு எத்தனை நாளைக்கு சாப்பிடுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் பண்ணையும் ரொட்டியையும் தினம் காலத்து பிக்கல நீங்கள் அரிசி சோறு அன்னையிலேருந்து இன்னும் என் பாட்டம் உப்பாட்டம் காலத்துலேருந்து அரிசி சோறு இருக்குது அதை என்ன பண்ணிருக்கோம் மாற்று வடிவில் சாப்பிட்றோம் ஒன்று தோசை சாப்பிட்றோம் இட்லியாக சாப்பிட்றோம் இல்லை இடியப்பமாக சாப்பிட்றோம் எதோ ஒன்று ஆனால் அடிப்படை அரிசி தானே நீங்கள் இது வந்து தினம் பண்ணு அது குழந்தை அதை எப்படி சாப்பிடும் தினம் இட்லி சாப்பிட முடியாது இல்லையா அது மாதிரி இது காலத்தின் கட்டாயம் மாற்றி மாற்றி கேட்குறது ஆனால் அடிப்படை அரிசி இன்றைக்கு வரைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்கும் அதே போல் நம்மளுடைய அடிப்படை இசைன்னு சொல்கிறது வந்து மக்கள் இசை கர்நாடக இசை இதெல்லாம் ஒரு இசைக்கு அடிப்படை என்றைக்கும் அது மாறாது இது இருந்துகிட்டா இருக்கும் இந்த இசை வந்து மெல்லிசை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மக்கள் இசையும் இதுவும் மாறாது என்றைக்குமே அந்த பண்பாடு கலாச்சாரத்தை ஒட்டி வாழ்கிறது இருக்கிறதுனால ஆமாம் இது இல்லையானா இது இது வந்து அவ சார்ந்து இருக்கு அது நிலையாக இருக்கு இது சார்ந்து இருக்கு அவ்வளோதான் அருமை சார் நேரத்திற்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஹாய் வெல்கம் ஹோம் வாங்க வாங்க ஆக்சுவலி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹோம் டூர் எனக்கு ஃபேவரட் ஸ்பாட்டே வந்து இந்த கோர்ட்யார்ட் தான் பிகாஸ் த ஹை சீலிங் அது வந்து மழை வரும்போது அந்த கிளாஸில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே இங்கே சேர் போட்டு உட்காந்து மேலேயே பார்த்துட்ருக்கலாம் இங்கே வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது என்னோடய அவார்ட்ஸ் எல்லாமே இது வந்து பிக் பாஸில் எனக்கு கொடுத்தது யூ ஆல் நோ ஆல் தீஸ் திங்ஸ் இந்த அந்த மெயின் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்லாம் ஹைலைட்டடான சீன்ஸ் வந்துட்டு பிக்சர் எடுத்து போட்டிருந்தாங்க இது பிக் பாஸோட அவார்ட் பெஸ்ட் ட்ரெஸ்ட் வீடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக ஒயிட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வீட்டு பெயிண்டிங் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ஒயிட்டில் இருக்கும் இட்ஸ் அ காண்டெம்பரரி டிசைன் கம்ப்ளீட் இந்த ஹோல் ஆர்கிடெக்சரே பார்த்தீங்கன்னா